தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் புலம்பல் 3:28. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று ஆமேன். ஒரு போர் வீரன் யுத்தத்திற்கு செல்லும்போது யுத்த சம்பந்தமான பொருட்கள், ஆயுத பொருட்கள் யாவற்றையுமே, தனக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள் போன்றதான சுமைகளை தானே சுமந்து கொண்டே செல்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். இந்த பொருட்களை வேறு யாரும் அவனுக்காக தூக்கி கொண்டு வரவும் முடியாது, அதனால் பிரயோஜனமும் இல்லை. யோசேப்பு சிறையில் இருந்தபோது ராஜாவின் உயர் அடுக்கு பாதுகாவலனும் சாப்பாடு தருகிறவனுமாக இருந்தவனுக்கும் இந்த இருவரின் சொப்பனத்துக்கும் மிக தெளிவான அர்த்தம் சொல்லியும் கூட அதே போல் நடந்தும் விட்டது. இருவருக்காகவும் விடுதலையும் நடந்துவிட்டது. விடுதலையும் என்ன சொன்னாரோ அதே போல் நடந்துவிட்டது, கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இந்த சொப்பன அர்த்தம் இருவரின் வாழ்க்கையை மாற்றியதால் யோசேப்பு தனக்கு சீக்கிரம் விடுதலை கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் தேவ பார்வையில் இன்னும் சில காலம் யோசேப்பு சிறையில் பக்குவப்பட தேவன் அனுபவித்தார். தாவீதுக்கு சவுல் ராஜா மூலமாக அநேக இக்கட்டுகள் இன்னல்கள் யாவற்றையும் தனியே நின்று சந்திக்க நேர்ந்தது. சவுல் ராஜாவின் மகன், தாவீதின் உயிர் நண்பன் யோனத்தானிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சோதனை. இப்படிப்பட்ட வர்த்தமான சோதனை வழியாக நடந்து சென்றான் தாவீது. பல பல நல்ல நல்ல அனுபவமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான் தாவீது. பிரியமானவர்களே, வாழ்க்கை பாதையில் சில சில கட்டங்களில் நாம் சில கஷ்டங்களில், நெருக்கங்களில், நோவுகள், பாடுகளை சுமக்க வேண்டியதான கட்டாயம் ஏற்படலாம். நாம் தான் சுமந்தாகி விட வேண்டும். நமக்காக பாரங்களை வேறு யாருமே சுமக்க முடியவே முடியாது. என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியவில்லையா என்று கவலைப்படக்கூடாது. அனைத்து பாடுகளுமே தேவ திட்டத்தின்படியே தான் நடக்கிறது. ஆமென். காட் பிளெஸ் யூ.